श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमघ्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्म सरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं स युग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः அதாவது ஆளவந்தார் அருளி செய்த சதுஷ்லோகி அப்படின்ற பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியை பற்றின நான்கு ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களை அவர் பண்ணி அருளி செய்த அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை இந்த மார்கழி மாதத்தில் தியானிக்க போகிறோம். அதில் ஆளவந்தார் எப்படி எப்படியெல்லாம் ரசித்தார்னு சுவாமி தேசிகன் பார்த்த திருஷ்டி, அதாவது சுவாமி தேசிகன் இதற்கு ஒரு அழகான உரையை அருளி செய்திருக்கார்னு முன்னமே அடியன் விஜாபித்தேன். ரகசிய ரக்ஷா அப்படின்னு பேர். அதில் சதுஷ்லோகி பாஷ்யத்தை அருளி செய்திருக்கார். இந்த நான்கு ஸ்லோகங்களுக்கு ஒரு கமெண்ட்ரி. அந்த சதுஷ்லோகி பாஷ்யத்தின் மூலமாக தேசிகன் காண்பிக்கக்கூடிய ஆளவந்தாரனுடைய சதுஷ்லோகியினுடைய அர்த்தங்கள் எப்படி நம்ம ஆளவந்தார் அனுபவிச்சிருக்கார் அப்படின்றத சுவாமி தேசிகன், அது பாஷ்யக்காரர்ன்ற சுவாமி ராமானுஜர் வழி வந்த சம்பிரதாயத்தில் ராமானுஜர் எப்படி எப்படியெல்லாம் தன் ஆச்சாரியன்கிட்ட இருந்திருக்கார் அப்படின்றது, ஆளவந்தார் எப்படி இருந்தார் நாதமுனிகள்கிட்ட, ஆளவந்தார் எப்படி இருந்தார் அப்படின்றத ராமானுஜரும், ராமானுஜர் ஆளவந்தார் நாதமுனிகள் போன்ற பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்தாங்கிறத சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லையும் நன்னா பார்க்கலாம். அப்போ அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக சுவாமி நமக்கு அருளி செய்த அந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தை ஒட்டி, அந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தை பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பெரிய பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம், அதனால் அதனுடைய சாரமான அர்த்தங்கள் முக்கியமான அர்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வரப்போகிற உபன்யாசங்களில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கடைசி தியான ஸ்லோகம், அதாவது மூன்று ஸ்லோகங்கள் இதற்கு தனியனை போல அமைந்திருக்கு. தனியன் தனியன்னா அந்த ஆச்சாரியரை பற்றியோ அல்லது சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றியோ அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. இதை பாயிரம்னு சொல்லுவா தமிழில். அப்படி இருக்கக்கூடிய இந்த தனியனில் முதல் தனியன் ஆரம்பித்து முதல் இரண்டு தனியன்கள் நன்றாக நம்மால் பார்க்கப்பட்டன. சுவாதயன் நிக சர்வேஷான்ற தனியனும் யத் பதாம்போருஹ தியான அப்படின்ற தனியனும் பார்க்கப்பட்டது. இப்போ நாம் பார்க்க போகிறது நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா அப்படின்னு மூன்றாவது தனியன். இந்த தனியனில் பற்பல சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ஒரு சில சிறப்பம்சங்களை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, யாமுனருக்கு நமஸ்காரம். யாமுனர்னு சொல்லக்கூடியது ஆளவந்தார். அந்த ஆளவந்தார்கள் அந்த ஆளவந்தாருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமஸ்காரன்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை பண்ணணுன்றது நன்றாக தெரியறது. இதை நாம் அருளி செய்யலை, இதை அருளி செய்தது சாக்ஷாத் ராமானுஜரே அருளி செய்ததா பெரிய ஒரு பணிப்பர். அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு தனியனில் இது சுவாமி தேசிகன் அருளினதாகவும் அதுவா இது வந்து பாஷ்யக்காரர் அருளி செய்ததா, நம் ஆச்சாரியர்கள் யமுனை துறைவரான இந்த ஆளவந்தாரனுடைய பிரபாவத்தில் ஈடுபட்டு அருளி செய்திருக்கான்றது தெரிகிறது. அப்போ திருப்பியும் திருப்பியும் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன அப்படின்னா, மனசு வாக்கு காயம் அப்படின்ற மூணுத்தினாலையும் முதல்ல நமஸ்காரம் செய்யப்படுறது. அதாவது ஆண்டாள் ஆச்சரியமாக வந்து பாசுரத்தில் மாயனைன்ற பாசுரத்தில் சொல்லும்பொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா அப்படின்னு சாதிச்சா பாருங்களேன். அந்த ரீதியில்
அதாவது வாக்குனால மாத்திரம் நமஸ்காரம் கூடாது. வாக்குனால நமஸ்காரம்னு சொல்லிட்டு பின்னாடி போன உடனே அவரா அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் தாத்பரியம் இல்லை. இப்போ நமஸ்காரம்ன்றது எப்படி இருக்கணும்னா உள்ளம் உரை செயல் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு பாருங்க. உள்ளமுறை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சார் பாருங்க. நம்ம ஆழ்வார் சாய்க்கிறார். அப்ப உள்ளம் உரை செயல் இந்த மூன்றும் ஒருத்தனுக்கு ஒழுங்கா இருந்தா அதுதான் ஆர்ஜவம்னு பேர். அப்ப மனசுனால நமஸ்காரத்தை பண்ணணும், வாக்குனால நமஸ்காரத்தை பண்ணணும். நமஸ்காரம்னா நமஸ்காரம்னு சொல்றது. அதே மாதிரி கீழே விழுந்து அவளை சேவிக்கிறது. இப்படி சேவிக்கிறதுன்றத மூணு படியாக இருக்குன்றத நம்ம காமிக்கிறார். ஆனால் இல்லையே சுவாமி இதில் மொத்தம் நாலு தடவை வந்திருக்கே அப்படின்னா நாலாவது என்னன்னு விசேஷமாக சொல்லப்போகிறேன். முதல் மூணுத்துக்கு இது அர்த்தம். முதல் நமஸ்காரம் மனதினால் பண்ணணும் அப்படின்றது காண்பிக்கப்படுறது. ஏன்னா ஒரு விஷயம் மனசில் நினைக்கப்பட்டாதான் அப்புறம் வாக்குக்கு வந்து அதுக்கப்புறம் அது சரீரத்து மூலமாகவும் வெளிப்படுறது. அப்போ மனசு தான் காரணம். அதனால்தான் சஞ்சலம் ஹி மனஹ் கிருஷ்ணன்னு வந்து கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் சொன்னான். ஏன் சஞ்சலப்படுறது? மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால் அந்த மனசினுடைய இருப்பு வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு இன்றியமையாததாக இருந்தாலும் அதனால் பற்பல கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுறது. அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னா ஆச்சாரியர்களை மனசினால் தியானிக்கணும்னு இதில் காண்பிக்கப்படுறது. ஏன்னா நம்ம பெருமாளை சேவிச்சுட்டே இருப்போம், தாயாருடைய சன்னதியில் போய் சேவிச்சுட்டே இருப்போம். சேவிச்சுட்டே இருக்கும்போதே பெருமாள் தாயார் சேவிக்கும்போதே நமக்கு வேறு வேறு ஞாபகங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. அப்போ மனசு லயிக்க மாட்டேன்றது. லயிக்கிறதுன்னா ஒரு இடத்துல நின்று அந்த சேவையை அழகாக இவ்வளோ அழகாக பெருமாள் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காரு, சர்வாபரண பூஷணனாக வரானே, தாயார் இவ்வளவு ஆச்சரியமாக ஒரு அலங்காரத்தை பண்ணிகிட்டு இருக்காளேன்னு அதை ரசிக்கிறதுக்கு லயிக்கணும் முதல்ல. நம்ம சேவிச்சா தானே, நமக்கு சேவிக்கும் போதே மனசு வேறு இடத்துல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுடுது. அப்போ மனதினுடைய சஞ்சாரத்தை அடக்கணும். மனது சஞ்சாரம் அடங்கித்துனாதான் மனதினுடைய போக்கு நன்றாக அடக்கப்பட்டதுன்னா ஒரு மனதாக பண்ணக்கூடிய அந்த காரியம் ஆச்சரியமாக இருக்கும்ன்றதுனால இப்போ நாம் ஆளவந்தாரனுடைய சதுஷ்லோகியை சேவித்து தாயாருனுடைய குணத்தில் ஈடுபட போகிறோம். தாயாருனுடைய குணம்ன்றது ஒரு பெரிய குணக்கடல். அந்த குணக்கடலில் நாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நம்ம மனசு ஒருநிலைப்படணும் அப்படின்றதுனால ஆச்சாரியனை சேவிச்சுக்கிற என் மனசு ஒருநிலைப்படும்படி செய்ய வேணும் அப்படின்னு நமஹா அப்படின்னு ரெண்டு தரம் நமஸு, அதாவது ரெண்டு தரம் நமஹா நமஹா. யாமுனாய யாருக்கு நமஸ்காரம்னா யமுனை துறைவரான அவருக்கு நமஸ்காரம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததி யதிராஜ சப்ததின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கேன். அதாவது ராமானுஷர் மேலே 70 ஸ்லோகங்கள் கொண்ட ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அதில் ஆளவந்தாரனுடைய ஆளவந்தாரை துதிக்கிறார். ஏன் சுவாமி ராமானுஜரை பற்றி பண்ண வந்த கிரந்தத்தில் ஆளவந்தாரை துதிச்சார்னா அப்படின்னா ஆச்சாரியரை பற்றி சொன்னால் சிஷ்யருக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். எங்கள் ஆச்சாரியன் எங்கள் ஆச்சாரியனை பற்றி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா. அந்த மாதிரி ராமானுஜர் தன்னை பற்றி சொன்னால் சட்டுன்னு வந்து ஏன் தன்னை பற்றியே ரொம்ப போடாரா மாதிரி இருக்கே, இது நமக்கு இஷ்டமில்லையே அப்படின்ற மாதிரி எண்ணக்கூடாது அப்படின்றதுனால சுவாமி என்ன பண்ணுறார், முதல்ல குரு பரம்பரையை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ ராமானுஜர் சொல்லுவார், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான குரு பரம்பரையில நம்மளை எம்பெருமான் வந்து இந்த தரிசன ஸ்தாபகராக உட்கார வச்சான், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நன்றாக விளங்கும்படி உட்கார வைத்தான் அப்படின்னு ராமானுஜரே பெருமைப்படும் அளவு யதிராஜ சப்ததி இருக்கணுன்றதுனால சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக பெருமாள் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆச்சாரியர்களையாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர ரீதியில் ஆளவந்தார ஒரு ஸ்தோத்திரத்தினால புகழ. விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மகஸ்பரிழே எத்திர கிருஷ்ண கிருதாதரா அப்படின்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா யமுனை துறை அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சிலேடை கண்ணனாகவும் இதை சொல்லலாம், யமுனை துறைவராகவும் சொல்லலான்ற மாதிரி இரண்டு பேரையும் சொல்லக்கூடிய அளவு இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஸ்லோகம் யமுனை துறைவரான ஆளவந்தாரையும் சொல்லக்கூடிய சக்தி பெற்றது. இன்னொரு பக்கம் எம்பெருமான் துவாபர யுகத்தில் ருக்மிணி பிராட்டியோடு அவதரித்த கண்ணனை பற்றியும் சொல்ல நன்றாக சக்தி உடையது. அப்போ இப்போ நாம் யமுனை துறைவரை பற்றி பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். அந்த பிருந்தாவனத்துக்கு முன்பொரு காலம் வந்து நாதமுனிகள் போயிட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்திருந்தார். நாதமுனிகள் யார் அப்படின்னா ஆளவந்தாரினுடைய பிதாமகர், அதாவது தாத்தா. அப்படிப்பட்ட அந்த சுவாமி இந்த ஒரு ஆச்சரியமான சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்த ஆச்சாரியர்.
இன்றைக்கு நாம் வந்து பிரபந்தம் அப்படின்னு ஒன்று சேவிக்கிறோம், 4000 திவ்ய பிரபந்தம்னு ஒன்று சேவிக்கிறோம், தமிழ் மறைன்னு அதை கொண்டாடுறோம், திரமிட உபனிஷத்துன்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, நாதமுனிகள் இல்லைன்னா ஒருத்தரும் இந்த திரமிட உபனிஷத்தை சேவிக்க முடியாது. ஏன்னா காலத்தினால் மறைந்து விட்டது இந்த 4000மே. ஆழ்வார்கள் காலத்தில் இருந்தது, அப்புறம் மறைந்து விட்டது. அப்படி சுவாமி தேசிகன் அழகாக சொல்லுவே, தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்த வள்ளல். சாமானிய வள்ளல் இல்லை சுவாமி, தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல். தாளத்தோட சேர்ந்து, அதாவது இசையோட சேர்ந்த இன் தமிழை வழங்கின வள்ளலாக இருக்கக்கூடியவர் இந்த இன் தமிழாம். இந்த ஆச்சரியமான திவ்ய பிரபந்தத்தை சுவாமி நம்மாழ்வார்கிட்ட யோக ரூபமாக, யோகத்தில் வந்து நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து பல நேரம் தபஸில் இருந்து அந்த யோகத்தின் மூலமாக கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்ற நம்மாழ்வாரை பற்றின 10 பாசுரங்கள் கொண்ட அந்த பாசுரங்களை திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணி மறுபடியும் மறுபடியும் மந்திரம் போல் அதை ஜபம் பண்ணி அந்த ஜபத்தின் வலிமையினால் நம்மாழ்வாரே 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நாதமுனிகளுக்கு அனுகிரகம் பண்ண. அப்போ பாருங்கோ எப்படிப்பட்ட வம்சத்தில் ஆளவந்தார் வந்திருக்கார் அப்படின்னு. இப்போ ஆளவந்தார் வந்து தனக்கு ஆச்சாரியராகவும் தனக்கு பிதாமகர் தாத்தாவாகவும் இருக்கக்கூடிய நாதமுனிகள்டேந்து வந்திருக்காருனா அப்போ அவருடைய பெருமை எப்படிப்பட்டது. அப்போ அவருக்கு நாம் மனசினால் நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கும் இந்த மனசு நேராகும் அப்படின்றதுனால நாம் இந்த முதல் நமஸ்காரத்தை மனதினால் பண்ணணும் அப்படின்றது தெரிய வர்றது. சரி, ரெண்டாவது நமஸ்காரம் வாக்குனால் ஏன் பண்ணணும் அப்படின்னு நாம் கேட்கலாம். ஆமாம், வாக்குனால் பெருமாளை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், வாக்குனால் எம்பெருமான் ஹரியினுடைய நாமத்தை தானே சேவிக்கணும். அப்போ இதராளுடைய நாமத்தை சொல்கிறத விட யார் வந்து சார்வ பௌமனாக இருக்கானோ, உபய விபூதி நாதர், அதாவது ஆண்டாள் சாதிக்கிற மாதிரி ஆண்டாளுடைய தாயார் கேட்டாளாம், ஸ்ரீமத்திரு கூட ஆண்டவன் சாதிச்சாவர், அதாவது ஆண்டாளுடைய தாயார் கேட்டாளாம், போயும் போய் அந்த ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறையே, அந்த ரங்கநாதருக்கு என்ன இருக்குதுன்னு நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டாளாம். அதுக்கு ஆண்டாள் சொன்னாலாம், சாமானியம் இல்லைம்மா, என்னுடைய பர்த்தாவாக வரப்போகிற யார் தெரியுமோ, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். சாமானியர் இல்லை, இந்த மொத்த உலகத்தையும் கட்டி ஆள்றவர், அது மாத்திரம் போருமா அப்படின்னா, இல்லை இல்லை, அதுக்கும் மேலே வைகுண்டம்ன்ற கலங்கா பெருநகர்னு சொல்கிறோமே, அந்த கலங்கா பெருநகரான வைகுண்டத்தையும் கட்டி ஆளக்கூடியவர். அப்போ இந்த இரண்டு லோகங்களையும், அதாவது நித்திய விபூதி, நித்தியம் நித்தியம்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விபூதி, கலங்கா பெருநகரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்டத்துக்கும் அவர்தான் ஏக சக்கராதிபதி. நாளைக்கு யாரோ வந்து அங்கே போய் போர் தொடுக்கலாம் முடியாது, அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதே போல இந்த விபூதி, லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இத்தனை பிரம்மாண்டங்களாக விரிந்திருக்க, இந்த பூலோகத்திலேருந்து ஆரம்பித்து 14 லோகங்கள், இந்த மாதிரி பற்பல பிரம்மாண்டங்கள், பற்பல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா, அதுக்கு ஒவ்வொரு அண்டம், இத்தனை எத்தனை பிரம்மாண்டம் இருக்குன்னே தெரியாது, அத்தனையும் ஆளக்கூடிய செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். சாமானியப்பட்டவர் இல்லை, செங்கோலை கையில் ஏந்திண்டு ராஜாவா என்னைக்கும் நான் தான் சாசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு காண்பிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எனக்கு பர்த்தா அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறா பாருங்கோ. அப்படிப்பட்ட எம்பெருமானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அப்போ யாரை இப்போ பாருங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு யார் தகுந்தவான் இருக்கு, எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தன், இது ரொம்ப அழகாக ஒரு கதை ஒன்று உண்டு திருவாய்மொழியில், அதாவது ஒருவன் இருந்தான், ஒரு ராஜா ஒரு யஜமானன் இருந்தான், அந்த யஜமானன் வந்து வழுக்கை தலையோடு இருந்தான். அப்படி இருந்தவன் பார்த்து ஒரு வறியவன், அந்த வறியவன் அந்த யஜமானனை பார்த்து நல்ல அழகிய குழல்கள் உடையவன் பாடினான். உடனே யஜமானன் ரொம்ப மகிழ்ந்து, இல்லாதது இருக்குன்னு பாடுறது தானே கவித்துவமே, அதாவது பெருமாள்கிட்ட வந்தால் எல்லாம் இருக்கும், இருக்கிறத பாடி முடிக்கவே முடியாது, பெருமாள்கிட்டயோ பிராட்டிக்கிட்டையோ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும், குண கணவுக மகார்ணவகா அப்படின்னு மகார்ணவம்னு சொல்கிற போல அவளுடைய குணங்கள் எண்ணிலே அடங்காது, அப்படி இருக்கிற குணங்களை சொல்லி முடிக்க முடியாது. இதே உலகத்தில் பார்த்தோம்னா அவனுக்கு குணமே இருக்காது, அவனை ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடியவனை பார்த்து நல்ல அழகிய கூந்தலை படைத்தவனே அப்படின்னு பாடினான். உடனே அவன் என்ன பண்ணான், ரொம்ப அழகாக பாடினப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சன்மானம் பண்ணான். போகும்பொழுது வெறுமை இருக்கணும் இல்லையா, போகிறவன் இந்த பரிசை வாங்கிட்டு போகிறவன் போகிறவன்ட்ட போய் ஏதோ வழிபோக்கன் ஒருத்தன்ட்ட அவன்கிட்ட இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அவனுக்கு ஒன்று,
உடனே அந்த வழிப்போக்கன் சும்மா இல்லாத அந்த யஜமான்கிட்ட போய், உங்ககிட்ட தான் இப்போதான் பரிசை வாங்கிட்டு போனான், சம்பாவனை வாங்கிட்டு போன உடனேவே அங்கே போய் எங்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான். உடனே இந்த யஜமானன் பார்த்தான், இவனுக்கு ஒழுங்காக ஆர்ஜவமே இல்லை, மனசில் ஒன்று வச்சுட்டு வாக்குனால மாத்திரம் நம்மளை புகழ்ந்துட்டான் போல இருக்குன்னு அவனை துரத்திண்டு போய் அந்த சம்பாவனை திருப்பி வாங்கிட்டு வரலான்னு போனான். அப்போ போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே வரவோ அந்த வர அழகை பார்த்த உடனே அந்த யஜமானனை பார்த்து சொன்னான், ஏன் நீங்கள் வந்து குடல் அசையாசையே வரல அப்படின்னு பாடினான். அப்போ திருப்பி அந்த யஜமானன் மகிழ்ந்து இன்னும் அதிகமாக அவனுக்கு சம்பாவனை பண்ணான். இந்த மாதிரி உலகத்தில் ஒருத்தரை புகழ்ச்சின்றது அது நிரந்தரமான புகழ்ச்சி இல்லை, அவர்களுக்கு எதுவுமே நிரந்தரமாகவும் கிடையாது. இன்றைக்கி ஒரு விஷயம் அவள்கிட்ட இருக்கும், சொத்து இருக்கும், பெரிய ராஜாவாக இருப்பா இல்லை பெரிய போஸ்டில் இருப்பா, நாளைக்கே ரிட்டையர்மெண்ட் வந்துடும். அப்போ அந்த போஸ்ட்டு நிரந்தரம் இல்லை. எம்பெருமானுடைய போஸ்ட்டு என்றைக்கும் நிரந்தரம். அவன்தான் சயேஷா சய ஏ வம்பித் அப்படின்னு வேதம் சொல்கிறது பாருங்க. அவன் ஒருத்தந்தான் இருப்பான் கடைசியில், ஏகோஹவை நாராயண ஆசீத், வெறும் நாராயணன் இருப்பானா சுவாமி? கிடையாது கிடையாது, ஸ்ரீவன் நாராயண் ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோகுன்னு பிராட்டியோடு சேர்ந்த அந்த எம்பெருமான் நித்திய சூரிகள் வணங்க சூரி துல்லியமான பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேனு அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் என்றைக்கும் இருக்கக்கூடியவன். அப்போ அந்த எம்பெருமான் அங்கே மாத்திரம்தான் இருக்கானா அப்படின்னா, தூண்லேயும் இருக்கான் துரும்பிலையும் இருக்கான்னு லோகத்திலேயே சொல்கிறான் இல்லையா. அப்போ அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானத்தான் புகழ வேணும். அப்போ பிராட்டிக்கு இப்படிப்பட்ட குணங்கள், அதை பெருமாளுக்கும் இப்படியான எண்ணிலடங்காத குணங்கள், இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை புகழ்ந்த ஆச்சாரியர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் ஏற்படுறதுன்னா, அவளும் மோட்சத்தில் போய் எப்படி கருடன் அனந்தன் விஸ்வக்சேனரெல்லாம் எம்பெருமானையும் பிராட்டியும் அனுபவிக்கிறாளோ அதே மாதிரி அனுபவிக்கக்கூடியவா. அப்போ இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை தான் நாம் புகழணும். ஏன்னா எது அந்த புகழுக்கு அந்த புகழையே எட்ட முடியாததோ, அதாவது குணங்கள் சொல்லி மாளாதோ, அப்படிப்பட்டதை நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்தா, அப்படிப்பட்ட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றதுனால அதை பண்ணி காண்பித்த ஆச்சாரியர்களை ரெண்டாவது வாக்குனால புகழணும்னு காண்பிக்கிற. அதனால்தான் ஆழ்வார் நிறைய இடத்துல நம்மாழ்வார் சாய்க்கும் பொழுது, லோகத்தில் மனுஷியால் போய் புகழறேளே அதை முதல்ல விடுங்கோ அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். இந்த லோகத்தில் இவாளோட சேர்றதை விட நான் சேராமலே இருப்பேன். அதாவது நாரத பகவான் சொன்னார் ஒரு தினம், யூயம் யூயம் பயம் பயம், நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் நாங்கள் தான். ஏன்னா பய அர்த்தகாம பராயூயம் நாராயண பராபயம் அப்படின்னு. அதாவது நீங்கள்லாம் ஏதோ ஒரு பணம் வேணும், ஒரு பதவி வேணும்னா எம்பெருமான்கிட்ட போய் அந்த விளக்கேத்துறை இந்த விளக்கேத்துறை எல்லாம் சொல்லிட்டு வருவேன். சரி, முடிஞ்ச உடனே பெருமாள் அந்த காரியம் முடிஞ்ச உடனே, நீந்தாம்பா என்னை அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சேன்னு அவனுக்கு ஒரு நன்றியை சொல்ல போகிறதில்ல. ஆனால் நாங்கள் எப்படி, நான் பெருமாள்கிட்ட எதையுமே கேட்க போகிறதில்லை. எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், அந்த பெருமாளே எங்களுக்கு வேணும், அந்த பெருமாள்கிட்ட நீடித்த கைங்கரியம் வேணும். அதனால் அர்த்தகாம பராயூயம், நீங்கள்லாம் வந்து பெருமாள்கிட்ட ஒரு அர்த்தத்தை வேண்டவா, நாராயண பராவயம். அதனால்தான் ஆழ்வாரும் தொண்டை குலத்துக்கு வாங்குவோன்னு எல்லாரையும் கூப்பிட்டார். அது எந்த குலம் அப்படின்னா, இந்த சாமான்யமாக அழியக்கூடிய இந்த செல்வத்தை வந்து பெருசாக கொடுக்கக்கூடிய வாழெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காதிங்கோ, அதெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து விடும், அதை விட நீடித்த செல்வமாக வைகுண்டத்தில் நமக்கு கைங்கரியம் கொடுக்க போகிறானே அந்த ஸ்ரீமன் நாராயணனை புகழ வாங்கோ அப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார் கூட்டார். அதனால்தான் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்திருள்ளீர் வந்து அடி தொழுது ஆயிர நாமம் சொல்லி, எப்படி பாருங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாசுரம் பாருங்கோ, ஆயிர நாமம் சொல்லி வாயினால எம்பெருமானுடைய சகசிரநாமத்தை சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரம். முன்னாடி இருந்த குலம் என்ன சுவாமி அப்படின்னா, முன்னாடி இருந்த குலம் ஒன்றுமே இல்லாதவனை பற்றி புகழ்ந்துட்டே இருந்தேன், இப்போ அவன்கிட்ட நிறைய இருக்குது என்னால் புகழவே முடியாது, அப்படிப்பட்டவனை புகழணும்னு அப்படிப்பட்டவனை புகழ்ந்த ஆச்சாரியர்களை ரெண்டாவது நமஸ்னால நமோ நமஹா அப்படின்னு திருப்பியும் அந்த யாமுனருக்கு நமஸ்காரம் அப்படின்னு ரெண்டாவது தடவை சொன்னேன். மூணாவது நமோ நமஹா, இது ரொம்ப சுலபமான ஸ்லோகம், எல்லாரும் தெரிஞ்சுன்றலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, அதையே திருப்பி நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா. முதல் நமஸ்காரம் எப்படி பண்ணப்பட்டது, மனதினால இரண்டு நமஸ்காரங்கள், அடுத்தது வாக்குனால இரண்டு நமஸ்காரங்கள், அடுத்தது மூணாவது காயத்தினால இரண்டு நமஸ்காரங்கள். அதாவது இந்த சரீரத்தை எம்பெருமான் எதற்காக நமக்கெல்லாம் கொடுத்தான் அப்படின்னா, அந்த பெரும் பதமான மோட்சத்தை அடையணுன்றதுக்காக கொடுத்தான். அதனால்தான் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்லும்பொழுது, கரண களேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்துவம், எம்பெருமான் ஸ்ரீனிவாசனே திருமலை அப்பனே,
எனக்கு இந்த சரீரங்களெல்லாம் நீ ஏன் கொடுத்த, இந்த சரீரம் இந்திரியங்கள்லாம் ஏன் கொடுத்த அப்படின்னா, நாங்கள் அப்போ தானே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை அடைய முடியும். அப்போ இத்தனை நாள் அடையாமல் அங்கேயும் இங்கேயும் உழன்று கொண்டே இருந்தோம். ஒடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலே நாதலால் அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுறார். பாருங்க திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணியிருந்த சுவாமி இத்தனை நாளா அப்படின்னா, ஒடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன். உயிர்களை கொல்றதே வேலை, போருக்கு போகிறது, அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, இத்த பண்ணுறது, அடுத்த வாழை ஹிம்சை பண்ணுறது, இதே வேலையாக இருந்தேன். வேற என்ன வேலை சுவாமி, வேற ஒன்றும் வேலை கிடையாது, அதான் ராஜாவாக இருந்தேன். உணர்வினேன் அதலால், அதெல்லாம் நல்ல உணர்வா சுவாமி? அந்த உணர்வு அதாவது பகவத் சிந்தனமே இல்லாமல் அடுத்த வாழை ஹிம்சிக்கக்கூடிய சிந்தனத்தில் இருந்தேன். அந்த சிந்தனத்தை விட்டு இப்போ எனக்கு என்ன பயம் வந்துடுத்துனா, எம்பெருமான அடையலைன்னா எவ்வளவு பெரிய கிளேஷம் காத்துன்னு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டேன். அதாவது எப்படிப்பட்ட துக்கம் நமக்கு வந்து நரகத்திலலாம் சம்பவிக்கும்னு புராணங்கள் சொல்கிறது, வேதம் அவ்வளோ அழகாக சொல்கிறது, அதெல்லாம் வந்ததுன்னா நம்மளால் தாழ முடியாது ஒருத்தராலையும். அப்போ அதெல்லாம் ஏற்கனவே கடந்து வேற வந்திருக்கேன், தாழ முடியாதுன்னு வாயால் சொல்கிறோமே தவிர எத்தனை தடவை நரகத்துக்கு உள்ளே போயிட்டு வந்தோம் யாருக்கும் தெரியாது. சொர்க்கம்தான் எல்லா வாட்டியும் கிடச்சிதானே, யாருக்கும் தெரியாது. அப்போ எத்தனை தரம் நரகத்தில் கஷ்டப்பட்டு இந்த சரீரத்தை கரண களையபெறம், அதாவது இந்த உடம்பையும் இந்த பேசக்கூடிய வாக்கு கேட்கக்கூடிய திறமை இதெல்லாத்தையும் எம்பெருமான் கொடுத்துருக்கானே, அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சேவையை பண்ணணும். அதாவது உடம்புனால எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணணும். அப்படி கைங்கரியத்தை பெருமாளுக்கு தான் பண்ணணுமா அப்படின்னா, பெருமாள் ஆச்சரியமாக சொல்கிறார், அதாவது எனக்கு பண்ணாலும் சரி என் பாகவதனுக்கு பண்ணாலும் சரி நான் ரொம்ப பிரீத்தி அடைவேன். எனக்கு பண்ணுறத விட என் பாகவதனுக்கு பண்ணுறது ஒஸ்தி. பெருமாளை பொறுத்த அளவில் வராக புராணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு இதை பற்றி. அதாவது பெருமாளே சொல்கிறார், ய அதாவது தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம், அதாவது ததியாள் ததியாள், அதனால்தான் அது ஏதோ தடி ஆராதனைன்னு வந்துருத்து, தடியும் இல்லை கொம்பும் இல்லை, அதாவது ததிய ஆராதனம். ததியாள் அப்படின்னா எம்பெருமானை சேர்ந்தவர்கள், பாகவதர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ததியர்களுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம் தான் ததிய ஆராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராதனம். அப்படி அந்த ததியர்களான பாகவதர்களுக்கு செய்தால் இன்னும் விசேஷம். அதை விட இன்னும் விசேஷம் எது சுவாமி அப்படின்னா, தேசிகன் ஆச்சரியமா சாய்கிறார், குரோஹோ குருதரம் நாஸ்தி அப்படின்ற பிரமாணத்தை சொல்லி ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம் அப்படின்னு பிரதான சதகத்தில் சாய்கிறார். அப்போ எல்லாத்த விட முக்கியமாக இது, நான் ஆச்சாரியனுக்கு உடம்பினால் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணுறதுன்னா இப்போ வாக்குனால ஆச்சாரியனை டெய்லி வந்து ஆச்சாரியன் தனியனை சொல்லணும். அடுத்தது மனசுனால அவரை எப்பவும் நினச்சிட்டே இருக்கணும். அடுத்தது காயத்தினால உடம்புனால எப்பப்பெல்லாம் முடியுமோ ஆச்சாரியனுடைய சன்னதிக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். அதை காண்பிக்கிறதுக்கோசரமே மூன்று நமஸ்காரங்களை கிரமேண நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு மூணு நமஸ்காரம் வைத்தார். அப்போ என்ன சுவாமி, நாலாவது ஒரு நமஸ்காரம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கேன், அது என்ன நமஸ்காரம் அப்படின்னா, சுவாமி இந்த நமஸ்காரத்தினால எனக்கு ஏதோ ஒரு பலன் வரப்போகுது, என்ன பலன் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, அந்த பலனும் அவரையே சேர்ந்தது அப்படின்னு. இதை தான் பலத்தியாகம் பலத்தியாகம்னு சொல்லுவா ஸ்ரீ வைஷ்ணவாள். அதாவது அந்த பலன், அதனால் வரக்கூடிய பலனும் என்னுடையது இல்லை, அதுவும் எம்பெருமானுடையது. இது யார் சொன்னால், இந்த ஸ்ரீ வைஷ்ணவா அப்பப்போ அவளே ஏதோ சொல்லிக்கிறாளா இல்லை அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா, தாராளமாக பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம் அப்படின்னா, எம்பெருமானே சொல்கிறான் கர்மாவசை பலனை எதிர்பார்க்காது. இந்த லோகத்திலேயே எல்லோரும் சொல்கிறா இல்லையா, கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனை, அந்த பலனில் உனக்கு பெரிய எதிர்பார்ப்பு வேண்டாம், நான் சொன்ன நான் விதித்த கர்மாக்களை ஸ்ருதி ஸ்மிருத்தியர் மமைவாக்யா அப்படின்னு பிராட்டியை வச்சு சொல்கிறான். எஸ்தாம் உள்ளங்க வர்த்ததே, பெருமாளாக சொல்லப்படுறது, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னால் நியமிக்கப்பட்டது, வேதமும் ஸ்மிருதிகளும் என்னால் நியமிக்கப்பட்டது. ஏ சுவாமி ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னா, பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆச்சாரமாக இருக்கிறதுனால, அதனால் நாங்கள் ஆச்சாரமாக இருக்கோம். நீங்கள் போய் வெளியில் ஆச்சாரம் ஹைஜீனிக்குன்னு சொன்னேன்னா, அப்போ நாங்கள்லாம் ஹைஜீனிக் இல்லையான்னு எல்லோரும் நம்மக்கிட்ட சண்டை போட வருவா. அதை விட நான் இன்னொரு என்ன பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன்னா, எங்கள் பெருமாளுக்கு ஆச்சாரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கோ, யாரும் கேள்வி கேட்க மாட்டா. ஏன்னா அவள் ஒரு தேவத்தையை சேவிக்கிறா, அந்த தேவத்தை எப்படி சொல்லித்தோ அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறா, நாமளும் நம்ம எம்பெருமான் எப்படி சொல்லித்தோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம பெருமாளும் நம்ம தாயாரும் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன, வேதத்தையும் இந்த ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் இதெல்லாம் நாமளே சொன்னது, நாமளே இதில் கட்டளையாக போட்டிருக்கோம் எப்படி எப்படி இருக்கணும், மாதிரி தேவோபவ பிதிரு தேவோபவ ஸ்ரத்தையா தேயம் அப்படின்னு நாமளே கட்டளையாக போட்டிருக்கோம் இல்லையா. இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் இந்த வேதம் ஆகிறது அனாதி, வேதம் வந்து பெருமாளினால் செய்யப்படலை. வேதம் எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாகான்னு சொல்லப்படுறது, நிஸ்வசித்தம்னா எம்பெருமானுக்கே மூச்சு காற்றாக இருக்குது வேதம்.
அப்படிப்பட்ட அந்த வேதம் ஸ்மிருதிகள் இதெல்லாம் யார் மீறுறானோ அவன் துரோகினே பெருமான்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் வெளியில் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், எப்படின்னா எங்கள் பெருமாளுக்கு ஆச்சாரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். ஏன்னா அவாவா தேவதைக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பா. இப்போ நாமளே நமக்கு பிடிச்ச ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் எம்பெருமானுக்கு பிடிச்சா போல நாம் இருக்கணுன்றதுனால அந்த பலனையும் அவன்கிட்டயே தியாகம் பண்ணிட்டோ. இந்த மூணு, அதாவது மனோவாக்காயின்னு ராமானுஜர் மன்னிப்பு கேட்கும் பொழுது சாய்கிறார் சரணாகதி கத்தியத்தில், மனசுனாலேயும் வாக்குனாலேயும் உடம்பினாலேயும் பற்பல தவறுகள் செய்யப்பட்டிருக்கலாம், அந்த தவறுகளையெல்லாம் சரணாகதி மூலமாக எனக்கு மன்னிப்பித்து என்னை எம்பெருமான் வந்து அந்த பரமபதத்துக்கு அழிச்சுண்டு போனோம்னு சரணாகதியை பண்ணி காண்பிக்கிறார். அதனால் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா. இதுதான் சாரமான விஷயம். வாக்கு முதல்ல மனசுனாலேயும் வாக்குனாலேயும் உடம்பினாலேயும், அடுத்தது நான்காவதாக சொன்ன நமசுனால எம்பெருமானுக்கே அந்த பலனையும் தியாகம் செய்ய வேண்டும். நான் வந்து அவனுக்கு அடிமை பூண்டவன், அந்த அடிமை பூண்டவனுக்கு இந்த பலன்லலாம் பெரிய யாச்சகமே இல்லை. அதனால் அப்படிப்பட்டவன் அவனுக்கே சேஷியாக இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இப்படி நான்கு நமசுனால யமுனை துறைவராம் ஆள வந்தார். அந்த எப்படி வந்து அந்த யமுனை கரையானது முன்னொரு காலத்தில் காளியனால் பீடிக்கப்பட்டிருந்ததோ, அதுக்கப்புறம் காளிங்க நர்தனத்தை எம்பெருமான் ஆடி அந்த காளி என்ற மகாசர்ப்பத்தை ஓட்டினாரோ, அதே மாதிரி துர்வாதிகளாக இருக்கக்கூடியவா, வேதத்திற்கு தவறாக அர்த்தங்களை கற்பிக்கக்கூடியவர்கள், அவர்களிடமிருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றி நம்மெல்லாம் நல்ல மார்க்கத்தில் வைத்து கொண்ட இந்த யமுனை துறைவர், அவர் வழி வந்த சுவாமி ராமானுஜர், அவர் வழி வந்த சுவாமி தேசிகன்னு சொல்லி இப்படி இந்த மூணு ஆச்சாரியர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்த பாதை. இந்த பாதையை நாமெல்லாம் வந்து ரொம்ப சீராக நடத்திட்டு போகணுன்றதுக்காக பற்பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்தனர். ஏன்னா மனசு ஒருநிலைப்படணும்னா பெருமாளை பற்றி தியானிச்சுட்டே இருக்கணும். அதனால் அந்த ஒருநிலைக்காக பற்பல ஸ்தோத்திரங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதில் இந்த சதுஷ்லோகியும் ஒன்று. இந்த சதுஷ்லோகியை பற்றி நாளைக்கு சதுஷ்லோகியினுடைய முதல் ஸ்லோகம் காந்தஸ்தே அப்படின்ற ஸ்லோகத்தை ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய விசிஷ்டமான வேதங்களின் கருத்தென்ன, இதிகாசங்களில் மகாலட்சுமியான ஸ்ரீ ரங்கநாயக்கியாம் பெரிய பிராட்டியின் பெருமைகள் என்ன, எல்லா பிரமாணங்கள்னாலேயும் ஆச்சாரியர்கள்னாலேயும் அனைவரினாலேயும் துதிக்கப்படக்கூடிய தாயாரினுடைய பெருமை என்னன்றத நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். மூணு நாள் ஆளவந்தாரை பற்றின யதாமதி அடியனுக்கு தோணின விஷயங்கள் எல்லாத்தையும் அவருடைய தனியனில் சொன்னேன். இவ்வளோதான்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. இதை விட அதிகமான பெருமை படைத்தவர்கள் நம் ஆச்சாரியர்கள். ஆனால் அவரவர்கள் சொல்லும் பொழுது அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி குறைவாக சொல்கிறோமே தவிர ஆளவந்தாரனுடைய பெருமை எண்ணிலடங்கா. அதை நீங்கள் சதுஷ்லோகி சொல்லும் பொழுது பார்ப்பேன். அந்த சதுஷ்லோகியை நாளையிலிருந்து எம்பெருமானுடைய கிருப்பையினால் தியானிப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.